அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, பறவைகளிடம் இருந்து என்னென்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படினு சாணக்கிய நீதியில சாணக்கியர் சொன்னதை பத்தி தான் பார்க்க போறோம். அதிலும் குறிப்பாக கொக்கிடம் இருந்து ஒரு விஷயத்தையும், சேவலிடம் இருந்து நான்கு விஷயத்தையும், காகத்திடம் இருந்து ஐந்து விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நாம் கொக்கிடமிருந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்தி சரியான இடம் மற்றும் சரியான நேரம், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுயத்திறனை கணக்கிட்டு செயல்பட வேண்டும். நாம் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக கொக்கு வேட்டையாடும் போது அந்த மீனுக்காக பொறுமையாக காத்திருக்கும், கரெக்டான நேரம் மற்றும் இடத்தை பார்த்து வேட்டையாடும். அதுபோல் நாமும் கொக்கிடமிருந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கடுத்து சேவலிடமிருந்து எந்த நான்கு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நேரத்தில் எழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தானே உழைத்து தன்னோட உணவை தேடிக்கொள்ள வேண்டும். தைரியமாக முடிவெடுத்து அதற்காக போராட வேண்டும். பொதுவாக சேவல் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை தாக்க வரக்கூடிய மற்றொரு சேவலை தைரியமாக எதிர்க்கும். அதை நாம் எல்லோருமே சில நேரங்களில் பார்த்துருப்போம். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்த்து போராட வேண்டும். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கான பங்கு கிடைக்கல அப்படின்னா, நம்முடைய உடன் பிறப்பே ஆனாலும் அதை விட்டு கொடுக்காமல் எதிர்க்க வேண்டும். இந்த நான்கு விஷயங்களையும் நாம் சேவலிடமிருந்து கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக காகம் கிட்ட இருந்து என்ன ஐந்து விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை துணையுடன் எப்பவுமே ரகசியமாக புணர்தல் வேண்டும். இரண்டாவதாக பொருளை சேமித்து ஆதாரத்தை பெருக்க வேண்டும். காகம் பொதுவாக எப்பவும் ஒரு பொருளை சேமித்து கொண்டு போய் அதனுடைய கூட்டில் வச்சிருக்கும். அதுபோல் நாமும் பொருளை சேமித்து கொண்டே நம்முடைய எதிர்காலத்துக்கு உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, எளிதில் யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டும். பொதுவாக நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைத்தால் கூட சீக்கிரம் அந்த சாப்பாட்டை வந்து எடுக்காது. அதே போல் நாமும் எப்பொழுதும் யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது. ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையும் போது சத்தம் செய்து ஊரை கூட்டுவது. காகம் தனக்கு இல்லை அப்படின்னா, தன்னுடைய கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, எல்லா காகத்தையும் கத்தி கத்தி கூப்பிட்டுவிடும். அதே போல் நமக்கும் ஏதாவது தற்காப்புக்கு இப்படி செய்து கொள்ளலாம். இந்த மூன்று பறவைகளிடம் இருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சாணக்கியர் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. தமிழில் பெரும்பாலான உயிரினங்களுக்கு பொருத்தமான பெயர்கள் அமைந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, தட்டான்கள், வண்ணத்து பூச்சிகள், வெட்டிக்கிளிகள், தயிர்கடை பூச்சிகள் மற்றும் பொன்வண்டுகள் என பூச்சிகளில் பெரும்பாலானவைகள் பொது பெயர்களிலேயே சூட்டப்படுது. ஆனால் ஒவ்வொரு இனத்திலும் பல நூறு வகைகள் நம்முடைய நிலப்பரப்பில் காணப்படுது. தமிழின் சங்க இலக்கிய நூல்களில் இயற்கை உயிரினங்கள் குறித்த செய்திகள் அதிகளவு இருந்திருக்கு. இன்றைய அறிவியல் கூறுவதை பண்டைய தமிழர்கள் தங்களுடைய நடைமுறை அறிவால் பல்லாண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்திருக்காங்க. மலை உச்சிகளில் வாழும் தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு முதல் புலி, யானை, காட்டுமாடு என சுமார் 35க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் குறித்து சங்க நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் இது போன்ற பல பூச்சி இனங்கள் குறித்தும் சுமார் 58 பறவைகள் குறித்தும் சங்க இலக்கியங்களில் பதிவிருக்கு. சங்கம் அறிவிய நூல்களில் சுமார் 6 பறவைகள் குறித்து பேசப்பட்டிருக்கு. மேலும் 3 வகையான வல்லூறுகள், 2 வகையான காகங்கள், 5 வகையான புறாக்கள், 3 வகையான பிணம் தின்னி கழுகுகள், 2 வகையான கழுகுகளை குறித்த செய்திகள் நம்முடைய சங்க இலக்கியங்களில் ஒத்துவரப்பட்டிருக்கு. மேலும் ஆந்தையை பேரறிவுள்ள பறவையாக அந்த கால தமிழர்கள் கருதியிருக்காங்க. ஆந்தையை பற்றிய இத்தகைய உயர்வான கருத்தால் சிறைக்குடி ஆந்தையார்
பிசிர் ஆந்தையார், மண்ணையில் ஆந்தை, ஓதல் ஆந்தையார் என அறிவில் சிறந்த புலவர்களின் பெயர்களில் ஆந்தையின் பெயரை இணைத்து ஆந்தைகளுக்கு அழியா புகழை தந்திருக்காங்க. இன்றைய தமிழகத்தில் மைனா அப்படின்னு பொதுவாக குறிப்பிடக்கூடிய பறவையை நாகனவாய்ப்புள் என சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கு. புல் அப்படின்னா பறவைகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வழக்கத்தில் இருந்திருக்கலாம். திருவாரூர் கீழ தஞ்சையில் நார்த்தம் சுலையின் நிறத்தை நாகனவாய்ப்பறவையின் கண்களின் மேலும் கீழுள்ள மஞ்சள் திட்டோடு தொடர்பு படுத்தி நார்த்தங்குருவி அப்படின்னு இயற்கையின் ஒத்திசையோடு அழைக்கிறாங்க. தமிழில் இப்போ இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கான பெரும்பாலான பெயர்கள் நடைமுறை அறிவால் மட்டுமே உருவாகியிருக்கலாம். தமிழகத்தில் சுமார் 450 மேற்பட்ட பறவைகள் தமிழக நிலப்பரப்பில் வாழ்ந்திருக்கு. அதில் கொன்றுண்ணி பறவைகள் என சொல்லக்கூடிய வேட்டையாடி பறவைகளும் அடங்கும். இரையை வேட்டையாடி வீழ்த்துவதில் திறன் படைத்தவைகளாக அந்த வேட்டையாடி பறவைகள் இருக்கு. அதற்கேற்ப அவற்றின் அலகும் உடல் அமைப்பும் கால்களும் திறன் பெற்றவைகளாக இருக்கு. வேட்டையாடி பறவைகளான செம்பருந்து, கரும்பருந்து என்ற இரு பறவைகளின் மீது வழக்கத்தில் இருந்து மறைந்த பெயர்களும் சாதிய மேலாதிக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த செம்பருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தலை முதல் கழுத்து வரை பளிச்சிடும் வெள்ளை நிறமும், அழகு வெளிர் நீளமாக முனை மட்டும் வெளுத்து கீழ் வளைந்து உறுதியாக இருக்குமா. வெளிப்படலம் பழுப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கு. உடலின் மேற்பகுதி முழுவதும் வயிறும் வாலும் செந்நிறமாக தோற்றமளிக்கும். கால்கள் வெள்ளை கலந்த மஞ்சள் நிறத்தில் உறுதியாக காணப்படும். வளராத பறவைகள் பழுப்பு கலந்த செந்நிறமாக இருக்கும். நீர்நிலைகள், மீன்பிடி கரையோரங்களில் மீனவர்களுடைய வலைகளில் இருக்கக்கூடிய மீனை எடுத்துக்கொண்டு இந்த செம்பருந்துகள் பறப்பதை பார்க்க முடியும். மீன் முக்கிய உணவாக இருந்தாலும் நண்டு, நத்தை, பாம்பு இது எல்லாத்தையுமே உணவாக உட்கொள்ளும் இயல்புடையது. இது இரவு நேரங்களில் பனை மரங்களில் தங்குவதாக சங்க இலக்கிய பாடல் வரிகள் செம்பருந்தை குறிக்கிறது. மேலும் தமிழகத்தில் பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு வட்டாரத்திற்கேற்ப பல பெயர்கள் வழங்கப்பெறுகின்றன. பாறை பருந்து, பார்ப்பன பருந்து போன்ற பெயர்கள் வடமொழி ஆதிக்க காலத்தால் விளைந்தவை அப்படின்னு சொல்லலாம். இது இடைக்காலத்தில் நுழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் தமிழ் இலக்கியத்தில் பாடப்பெற்றுள்ள உயிரினங்கள் குறித்து பல நூல்களை எழுதியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தமிழில் பசுமை படப்பிலக்கியம் மெல்ல வளர்ந்து வந்திருக்கு. சாதிய உயர்வாக்க கருதப்படும் பறவைகளின் பெயர் மாற்றமும் குறித்து தமிழ் பசுமை படைப்பிலக்கிய வரலாற்றில் எந்த ஒரு எழுத்தாளரும் பேசாதது மட்டுமின்றி சிறிய அளவிலான எதிர்ப்போ அல்லது கட்டுரையோ எழுதாதது வியப்பளிக்கக்கூடிய செய்தியாகவே இருக்காம். பறைப்பருந்து என்ற இந்த இழி பெயர் 1990களின் இறுதி பகுதியில் இருந்து தமிழில் வெளிவந்த பறவியல் நூல்களில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கரும்பருந்து அல்லது கள்ளப்பருந்து அப்படின்னு வழக்கத்தில் இருந்திருக்கு. மேலும் இந்த பெயருக்கான எந்த ஒரு எதிர்ப்பையோ மாற்றத்திற்கான பின்புலத்தையோ கண்டறிய போதுமான ஆதாரங்கள் இல்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரியதாக இருக்கு. இந்த பறவைகளின் பெயர்களில் இருக்கக்கூடிய சாதிய குறியீட்டிற்கான அடிப்படை காரணத்தை ஆதாரபூர்வமாக அறிய முடியவில்லை. இந்த சாதிய படிநிலையில் மனிதன் அல்லது பறவைகள் என்ற வேறுபாடு இல்லாமல் கருத்தியலை திணிப்பதிலேயே தங்களுடைய வெற்றி அடங்கியுள்ளதாக பார்ப்பனர்கள் கருதி தமிழில் மட்டுமின்றி ஆங்கிலத்திலும் பெயர் மாற்றம் செய்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு விதமான கருத்தும் இருக்கு. என்ன விவோஸ், இந்த வீடியோவில் சாணக்கிய நீதியில் சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொக்கியிடமிருந்து ஒரு விஷயத்தையும், சேவலிடமிருந்து 4 விஷயத்தையும், மற்றும் காகத்திடமிருந்து 5 விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. விவோஸ், தேங்க்யூ.